டொமேட்டோ சூப்புக்கும் டொமேட்டோ சோர்பாவுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு, என்ன வித்தியாசம்? தக்காளி சூப்பு இப்போ நம்ம மெயினாக நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா, அது ஒரு சைனீஸ் குசிலேருந்து வந்த ஒரு ஃப்ளேவரான ஒரு சூப்பு. தக்காளி ஷோர்பா, அதாவது அந்த ஒரு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஒரு கிளியர் சூப்பு. அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற, நம்ம ஊரில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர்லேயே பண்ணுறது தான் ரொம்ப யூனிக். அது இது வந்து ஒரு பெரிஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்துன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ நிறைய இடத்துல இது கிடைக்கிறதில்ல. ஆனால் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில், ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம், இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ்ஷு. அதை நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் நீ காட்ட போகிறேன். ஐ ஆம் ஷெஃப் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்அ. இந்த டொமேட்டோ ஷோர்பா, அதாவது இந்த இந்திய தக்காளி சூப்னு நீங்கள் வச்சுக்கோ நம்ம அப்படியே சொல்லுவோம். இன்றைக்கி இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த கொத்தமல்லி கரெக்டாக போடணும். அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப அதிகமாகிறாமல் கம்மியாகிறாமல் கரெக்டாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வந்து ஒரு கிளியர் சூப், அதனால் வந்து இதில் அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் மிதக்காமல் கரெக்டாக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதோடய ஃப்ளேவரை எவ்வளோ அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றத நீ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சாஸ் பேனோ, ஒரு பாத்திரமோ, இல்லை ஒரு குக்கரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இதில் இப்போ இந்த மாதிரி தக்காளி வெட்டினதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு எவ்வளோ தக்காளி இருக்கோ அதுக்கு ரெண்டு பங்கு தண்ணியை ஊற்றி நம்ம லைட்டாக கொதிக்க வைப்போம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதில் இந்த தண்ணி ரெண்டு பங்கு ஆட் பண்ணோன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, கொரியாண்டர் சீட்ஸ் இதை ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காரப்பொடி போட்டுட்டு இதை வந்து சிம்மரில் அப்படியே வைங்க. ஒரு லைட்டாக ஒரு கொதிக்க ஆரம்பித்தோன்னா சிம்மர் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு 20-25 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விடுங்க. ஸோ இப்போது ஒரு 20 நிமிஷம் கொதித்தோடனே இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் இது நல்லா குக் ஆயிடுச்சு, தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வரணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு 10 நிமிஷம் தண்ணி இருக்குது, ஆனால் இன்னொரு 10 நிமிஷம் நல்ல சிம்மரில் இருக்கிறதுலே கம்மியானதில் அப்படியே மெதுவாக கொதிக்கினது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நல்ல கொதிச்சு இது நல்ல இப்போ வந்து நல்ல குக் ஆயிருச்சு, நல்ல இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணிடணும். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் இது சிம்மர்லேயே கொதிச்சிருக்கு. இந்த ஷோர்பால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி சொன்னேன் இல்லையா, அது வந்து நல்ல உள்ளே இறங்கணும் அப்படின்னா, இந்த அந்த கொத்தமல்லி விதை வந்து நல்ல வெந்து அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இப்போ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு விஸ்கோ இல்லை ஒரு தயிர் கடையிற மத்தோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எடுத்துகிட்டு இந்த தக்காளியை நல்லா நசுக்கி விடுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஈவனாக ஒரே சைஸில் இப்போ எல்லாமே வந்து நல்லா மசித்து ஒரு இது மாதிரி ஆக்கிட்டோம் நம்ம. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு பேஸு, ஒரு அந்த ஷோர்பாவுக்குள்ள பேஸு, அதில் இருக்கிற எல்லா சத்து அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே இதில் இருக்குது. இப்போது நல்ல ஈவன் ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இப்போது கொஞ்சோண்டு ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதாவது 1 டிராப்போ 2 டிராப்போ, ஏன்னா இந்த ஆயில் நிறைய போட்டிங்க அப்படின்னா இந்த ஆயில் என்ன ஆகுனா ஃபைனலாக அந்த சூப்பில் மேலே மிதக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் இப்போ நம்ம பூண்டு வதக்க போகிறோம், அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் எடுத்துக்கிறேன் நான். ஸோ எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பூண்டை வந்து ஒரு மிக்சியில் போட்டு இப்போ இந்த மாதிரி இந்த பூண்டை நல்ல ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். அதாவது தோலோடு தான் போட்டிருக்கேன், நீங்கள் பூண்டு உரிக்கணுன்ற வேலையெல்லாம் கூட கிடையாது. போட்டு 1-2 அந்த மாதிரி எடுத்துங்க, ஒரு சுற்று சுற்றுனிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த பூண்டை இந்த ஆயிலில் போட்டு வதக்குங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோல்டன் ப்ரௌன் கலர், அந்த பூண்டு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை நம்ம மெதுவாக வறுக்கிறோம். இந்த பூண்டு வந்து எப்பொழுதுமே இந்த கோல்டன் ப்ரௌன் வரப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது வந்து இந்த சூப்புக்கு ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கார்லிக், அந்த பூண்டை நம்ம அந்த சூப் மிக்ஸில் ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி விதை ஆட் பண்ணோம், இப்போது கொத்தமல்லி தலை அப்படி இதை போடுங்க. போட்டுட்டு இப்போது சால்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உப்பு செக் பண்ணிவிட்டு, இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஒரு லிட்டை போட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்தால் போதும். ஏன் அப்படின்னா,
இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே குக் ஆயிருச்சு. நம்ம வந்து இந்த ஃப்ளேவர், அதாவது இந்த கொத்தமல்லி, இந்த பூண்டு இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட வாசனை, இதோட டேஸ்ட், இதோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த மிக்ஸுக்குள்ளே இறங்கணும், இந்த சூப்புக்குள்ளே. அதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் வைங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா சிம்மராகி பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறேன், வடிகட்டுறேன். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வடிகட்டியில் கோனிக்கல் ஸ்ட்ரைனர் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரைனர், என்ன இது எத்தனையும் ஊற்றணும் இல்லையா, ஊற்றிட்டு அழகாக நீங்கள் வடித்து எடுத்துருங்க. இப்போது இந்த வடித்து எடுத்ததை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஒரு குக்கிங் பேனில் போட்டுட்டு இப்போது இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக சிம்மரில் வச்சுட்டு இதில் ஒரு 2 பிஞ்சு ஜீரக பொடி அதை ஆட் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எல்லாம் சால்ட்டு மற்ற ஃப்ளேவர் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் இதில் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்குறப்போ இதில் எல்லாமே இருக்குது, அந்த பூண்டு, அந்த கொத்தமல்லி, அந்த தக்காளி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு மற்ற நம்ம முன்னாடி ஆட் பண்ண அந்த காரப்பொடியோட ஃப்ளேவர் கூட உங்களுக்கு அழகாக அந்த ஒரு ஃப்ளேவராக கிடைக்கிது நல்லா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பஞ்சி ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 2 சின்ன ஒரு லெமன் வெட்ஜஸ், அதாவது சின்ன லெமன் பீஸை லைட்டாக புளிஞ்சு விடுங்க. இப்போது ரொம்ப இது வந்து கொதிக்க வேணாம். இப்போ லைட்டாக ஒரு சிம்மர் வச்சுட்டு லைட்டாக ஒரு பாயில் வந்தோடனே இந்த டொமேட்டோ ஷோர்பா ரெடி. கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப ஹெல்த்தியான தக்காளி சூப் இது ரெடி. இதுதான் இந்தியன் வெர்ஷனோட தக்காளி சூப் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா தக்காளி சூப்புன்ட்டு, அது வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு அதெல்லாம் இப்போ நிறைய பண்ணுறோம், அது வந்து ஒரு சைனீஸ் வெர்ஷன். இதுதான் இந்த டொமேட்டோ ஷோர்பா அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, தக்காளி சூப், இந்திய தக்காளி சூப்புன்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளோட தக்காளி சூப். ஓகே, ஸோ இன்றைக்கி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எடுத்துகிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப் எப்பொழுதுமே நல்லா சூடாக இருக்கணும். இதுக்கு கார்னிஷ்க்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கொத்தமல்லி தலை வச்சுட்டு அழகாக கொடுங்க. வித்தியாசமாக இருக்கும், அதாவது வந்து இதில் ஒரு பஞ்சி ஃப்ளேவர். இது சாப்பிட்றவங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அது என்னென்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த சூப்பை நிறைய பேர் வீட்லேயே பண்ணுறதில்ல, மறந்தாச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் தான் கிடைக்கிது, அதனால் இன்றைக்கி இதை எடுத்து உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஒரு பர்ஃபெக்டான தக்காளி ஷோர்பா, டொமேட்டோ ஷோர்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. எப்பொழுதுமே இந்த சூப்புன்றது வந்து ஒரு அப்பட்டைசர்னு சொல்லுவோம், அதாவது இந்த பசியை அதிகப்படுத்துகிற ஒரு டிஷ்ஷு தான் சூப்பு. அதனால் எப்பொழுதுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுக்குறது தான். நம்ம ரசம் கூட ஒரு அருமையான ஒரு அப்பட்டைசர். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் தம்ஸ் அப் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட் மூலமாக தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ஃபர்தராக உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா, அதில் ஏதாவது உங்களுக்கு சரியாக வரலையா, அது எப்படி சரி பண்ணலாம், இதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் எனக்கு சொல்கிற கமெண்ட் மூலமாக தான் எனக்கு தெரியும். அதனால் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஹாப்பி குக்கிங்.